ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து அவகாடோவை பயன்படுத்தி மிகவும் சுவையான முறையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நல்ல கனிந்த அவகாடோவை பற்றி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட விதையை நீக்கிருங்க, நல்லா பெருசாக இருக்கும், அதை எடுத்து தூர வச்சுருங்க. மற்ற இதில் எல்லாமே மற்ற பகுதி எல்லாமே சாப்பிடக்கூடியதான். அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியேவே கட் பண்ணி சாப்பிடனா கூட சாப்பிட்டுக்கலாம், சாலடில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து டோஸ்டில் போட்டு சாப்பிட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அந்த ஃப்ரூட்டை வந்து அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன ஒரு அருமையான கலரில் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரூட்டில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க, அதாவது குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் K1 இருக்குது, அப்புறம் விட்டமின் B6 கூட இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து வீட் ப்ரெட்டை நல்ல கரகரன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக முறுமுறுன்னு இருக்குன்னு. இதில் வந்து நம்ம இந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் ஃப்ரூட், அதாவது அவகாடோ, அதை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இப்படியே சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். இது வந்து உப்புச்சப்பு இல்லாத பழ மாதிரி தான் இருக்கும், பட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நான் வந்து ஒரு டோஸில் வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, அப்புறம் ஆலிவ் ஆயில் லைட்டாக மேலே தூவியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்த டோஸ்டில் வந்து கொஞ்சமாக ஹனி போட்டு சாப்பிட்டு பாருங்கங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ரியலி அப்படி ஒரு என்ஜாயாக நீங்கள் சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.